Hi friends, இன்னைக்கு ஒரு ஃபிட்னஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து மோரவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஃபிட்னஸ் ஆகணும், ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நம்ம வந்து ஓட்ஸ் வந்து இன்டேக் எடுத்துக்குவோம். ஸோ ஓட்ஸ்லேயே வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஜஸ்ட்டு மில்கில் சும்மா நம்ம ஓட்ஸ் வந்து போட்டு சாப்பிட்றது, அண்ட் தென் வந்து அது தோசை மாதிரி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வந்து இருக்குது. ஸோ அமௌங் தீஸ் ஒன் ஆஃப் த ரெசிபி வந்து இது. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள். அண்ட் நீங்கள் இது கூட ஒரு உங்களோட டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ல கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஓட்ஸ் வந்து இந்த ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய டைப் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த குவாக்கர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் சுகர், ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர் வந்துட்டு இதுக்கு ஒயிட் சுகர் வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட். ஸோ நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அண்ட் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பழம் எடுத்திருக்கேன்னா செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பழம் வந்து உங்களோட விஷ் தான், எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். அண்ட் தென் ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து எத்தனை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு பேருக்கு ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம ஒரு குவிக்காக ஒரு ஃபிட்னஸ் டயட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தேட் நான் வந்து பனானாஸை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு பனானாவே வந்து வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்று போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் உங்களோட டேஸ்ட் பொறுத்து. ஏன்னா நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பனானா வந்து எனக்கு நல்லா ஸ்வீட் இருக்கிறதால நான் 2 பனானாஸ் எடுத்துட்டு நான் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பனானாஸை ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அண்ட் தென் அது கூடயே நம்ம வந்து நம்ம ப்ரௌன் சுகர் வச்சுக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மர்ஜ் ஆகிற மாதிரி. ஸோ வித்தின் அ 2 செகண்ட்ஸ்லேயும் நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சாசேஜ் குட்டமாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டானது கன்சிஸ்டன்சி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இவ்வளோக்கு. ஸோ இவ்வளோ போதும், இந்த அளவுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். ஸோ நம்ம இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஓட்ஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சாசேஜ் பேன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓட்ஸை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ ஓட்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன். இது வந்து நான் காய்ச்ச பால். ஸோ காய்ச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஓட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ தட்ஸ் வை இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ குக் ஆகுறப்ப எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா ஓட்ஸ் குக் ஆகுறதுக்கு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வேணும்னா லைட்டாக கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 pinch சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் சால்ட்டு. ஸோ இது மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு அந்த மில்க் வந்துட்டு அந்த ஓட்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ நல்லா குக் ஆகட்டும். ஸோ ஓகே, நம்மளோட ஓட்ஸ் வந்து குக் ஆகிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அட் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த மாதிரி பால் நல்லா வத்தி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருந்து பேனில் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ வந்து திக்னஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ லேட்டாக திக் ஆகும். ஸோ அட் ஃபர்ஸ்ட்டே வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க, அப்போயே வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஓரளவுக்கு குக் ஆனதும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த பனானா சுகர், ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, ஸோ அந்த இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கூட உங்களோட விஷ் தான். நான் இப்போ வந்து பனானா வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் நீங்கள் நட்ஸ் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். இட்ஸ் பி அ வெரி வெரி ஹெல்த்தி ஒரு டயட் மீல்னு சொல்லலாம்.
ஸோ ஆல்மண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஃபிக் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா நட்ஸ் ஸோ ஸோ அந்த மாதிரி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆர் அதர்வைஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ